இந்த நடிகர்கள் துவங்குற கட்சியில இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கங்கற கேள்விகளை எல்லாம் இப்ப அவாய்ட் பண்ணிடுங்க. அவர் 2 வருஷம் கழிச்சு தான் வராரு. அதுக்குள்ள என்ன மாற்றங்களை நாம பார்க்க வேண்டியிருக்கோ தெரியல. பிஜேபி கட்சியில இருக்கிறவங்க அவங்களுடைய கட்சிகள் வந்து வெற்றி பெறும் அப்படினு தான் சொல்லுவாங்க. SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. நடிகர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய தொழில் நடிப்பு மட்டும்தான், எல்லா பிரச்சனைகளுக்கும் நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுலேருந்து நான் வேறுபடுறேங்க. நடிகர் நடிகைங்கிறது கிடையாது, பொறுப்புள்ள குடிமகன் குடிமகளாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் செய்திகளை வந்து விழிப்புணர்வோடு அணுகணும், எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுங்கிறது யாருக்குமே தேவையில்லை. அது நடிகர்கள்னு இல்லை, முழு நேர அரசியல்வாதிகள் கூட எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எத்தனையோ பேர் இந்த சினிமா பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன் நம்ம முதலமைச்சர் கூட சினிமா விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு. அதெல்லாம் அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் அப்படின்றது கிடையாது. அதுக்காக யாருமே இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு நம்ம அப்படி ரூல் போட்டு செய்ய முடியாது. அரசியல் ஒரு நல்ல அனுபவமும் ஆர்வமும் ஓரளவுக்கு அரசியல் பார்வையும் இருக்கிறவங்க அரசியல் கண்டிப்பாக பேசணும். எல்லாருமே அரசியல் தெரிஞ்சிருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நடிகர் விஜயனுடைய கட்சியில் வந்து கடந்த 3 நாட்கள் மட்டும் 50 லட்சம் உறுப்பினர்கள் கொஞ்சம் அதை சார் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு நான் விஜயுடைய ரசிகை, அவருடைய படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெறியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தயவு செஞ்சு இந்த நடிகர்கள் துவங்குற கட்சியில் இத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கங்கிற கேள்விகளெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிடுங்க. ஆக்டர்ஸ் இன் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிற நிலைமையில இப்போ நம்ம இல்லை, வரலாறு அப்படி இருக்குது. விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து இந்த தேர்தலை சந்திக்கலை, அவர் 2 வருஷம் கழித்து தான் வர்றாரு. அதுக்குள்ளே என்ன மாற்றங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோ தெரியலை. நம்பிக்கையை மட்டும் நாம வந்து தெரிவிச்சோம். இப்போ என்ன கருத்து வேணாம். ஆந்திராவில் இப்போ வந்து பலத்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒடிசாவிலையும் வந்து மறைமுக கூட்டணி, அது நேரடியான கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்புங்கிற மாதிரி செய்திகளை கேள்விப்படுறேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பீகார்லேயும் வந்து தொகுதி பங்கீடு முடிச்சிருச்சுன்னா 400ங்கிறது சாத்தியம்தான். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் சரி பாஜக மாநிலக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்கள் வந்து திடீர்னு திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள்? இல்லை இல்லை, திமுகவுக்கு தான் ஸ்வீப் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாம். நான் சொல்லலைங்க, எல்லா சர்வையுமே அதுதான் சொல்லுது. இதில் என்ன இருக்குது? நம்ம வந்து நம்பிக்கை வேறு, ஆசை வேறு, நிதர்சனம் வேறு. அரசியல் யதார்த்தம் திமுகவுக்கான, ஏன்னா எதிர்கட்சிகள் 2 முக்கியமான கட்சிகள் பிளவுபட்டு கிடக்கும் பொழுது இவங்க வந்து கட்டுக்கோப்பாக இருக்காங்க. எல்லாருமே அவங்க வந்து எந்த ஒரு தவறான முன்னெடுப்பையும் எடுத்து வைக்கல. எக்ஸாக்டாக 2019 என்ன பண்ணாங்களோ அதுலேருந்து இம்மி பேசகாத அதே ஃபார்முலாவோடு தான் இறங்கியிருக்காங்க. இன்னும் கமலுங்கிற ஒரு 10% அவர் 6% வாங்கினாரா அசம்பிளியில், அதுவும் அவங்களுக்கு வந்து இப்போ போகுமான்னு தெரியல. ஏன்னா கமல் அவர்களுடைய கட்சியில் இருந்தவர்கள் திமுகவை எதிர்த்து அவர் கட்சியில் சேர்ந்தவங்க தான். இப்போ அவங்களே வந்து அதுக்கு திருப்பி போடுவாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஸ்பிளிட் ஆகாது ஓட்டு DMK தாங்க இருக்குது. நீங்கள் என்ன கேட்டீங்க? பிஜேபி பெரிய அளவில் வெற்றி பெறும் யார் பிஜேபி கட்சியில் இருக்கிறவர்கள் கூட அதை சொல்லலைன்னா அப்புறம் எப்படிங்க? கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுடைய கட்சிகள் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நடந்திருக்கிற கூட்டம் வந்து வேண்டும் மோடி மீண்டும் மோடி அப்படின்றது இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த இடத்துல நீங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று நீங்கள் திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லி அதுக்கு என்ன பண்ண முடியுங்க? நிதர்சனம் அது 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 வந்து நான் அதுக்காக நான் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறேன், அவங்க ஜெயிச்சா வந்து தேனும் பாலும் ஓடும்னு நான் சொல்லலை. எங்கள் ஊர்லலாம் சாக்கடை தண்ணி தான் ஓடிச்சு வெள்ளம் வந்தப்போ, அதனால் நான் அதுக்காக இல்லை. ஆனால் அதான் இது வந்து ஒரு அதான் நடக்கும். SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in.